ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வ்ளாகில் வந்துட்டு ஒரு சின்ன குட்டி நலங்கு ஃபங்க்ஷன் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்துட்டு நலங்கு வச்சுருந்தோம். அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ பாருங்கள் ஸ்கிப் பண்ண நம்ம வீடியோவை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஹெவி வேலை இருந்தது, அதனால் காலையில் ஏர்லி மார்னிங்கே எழுந்தாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே, கிருஷ்ணவுக்கு வந்துட்டு கராத்தே கிளாஸ் போகிற நாள் இன்றைக்கி. பட் அவன் போல ரொம்ப தூங்கிட்டான். இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துருச்சு போல், குழந்தைக்கு எழுந்துக்க முடியல, அதனால் நல்லா தூங்கியாச்சு. நானுமே பார்த்தீங்கன்னா 6:30 தான் எழுந்தேன். எழுந்து வாசல் ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வழியே இது தான் இருக்கும். வாசலில் பிரிக்கி கழுவிட்டு கோலம்லாம் போட்டுவிடுவேன். கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு சுவாமி பாட்டு போட்டு விட்டால் தான் எனக்கு அந்த டே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஸோ வாசலாம் நல்லா பெருக்கி குழம்பெலாம் போட்டு வந்துட்டு பிறகு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே குக்கரில் பயிர் வேக போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தண்ணிலாம் ஊற்றி போட்டுட்ருக்கேன். இந்த சைடு வந்துட்டு டீ போட்டுட்ருக்கேன். அத்தை இருக்காங்க வீட்டில், அதனால் அவங்களுக்கு டீ போட்டுட்ருக்கேன். சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பர்னரில், சின்ன பர்னரில் வந்துட்டு நான் பொட்டேட்டோ வேக போட்டிருக்கேன். நான் வந்துட்டு காலையிலேயே சாம்பார், அவரைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, அப்பளம் வறுத்துட்டு போயிட்டு போகிறேன். அத்தை வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக சாதம் அடிச்சிருவாங்க. ஸோ இது மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கடைக்கு கிளம்புறோம். நான் ஹஸ்பண்ட் கிருஷ்ண மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஹேர் மாஸ்க் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பனானா ஹேர் மாஸ்க் தான் இது. வந்துட்டு நல்லாயிருக்கும், ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக நல்லா நம்ம ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பனானா இருந்தது, அதனால் இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பனானா எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு ஹனியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா முடி வந்துட்டு நமக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். அந்த இளநரையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் நான் வந்துட்டு ஹனி ஆட் பண்ணி நல்லா ஒரு பல்ஸ் மாதிரி கொடுத்து இதை ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன். இது எப்பவுமே நம்ம அப்படியே போட்டு குழச்சிலாம் போடக்கூடாது தலைக்கு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் முடியாக எடுத்து நம்ம அப்படியே நீவி விடணும், நீவி விட்டு எடுக்கணும். நான் வந்துட்டு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது, பியூட்டி சேனல். அந்த சேனலில் வந்துட்டு நான் டீட்டெயில்டு பனானா ஹேர் மாஸ்க் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், வீடியோ கொடுக்குறேன். இது வந்துட்டு நான் அப்படியே சும்மா உங்களுக்கு ரஃபாக காட்டுறேன். அந்த சேனலில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டி டிப்ஸு, அதுக்கப்புறம் ஹேர்டூ, வெயிட் லாஸ் இதெல்லாமே அந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், வேண்டிருக்கும் செக் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேனலை போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 month சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேலஞ்சை நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தலைக்கு பார்த்திங்கன்னா பனானா ஹேர் மாஸ்க் நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அப்பளம் பொரிச்சுட்டு இதே எண்ணெயில் பொட்டேட்டோ மசாலாவும் செஞ்சுட்டு போகிறேன். அவ்வளோதான், செஞ்சுட்டு கடைக்கு கிளம்பணும். ஸோ நான் போயிட்டு டக் டக்னு சமையல் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு கிளம்பியாச்சு. கடைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்பேடு தான் வந்திருக்கோம். அதுதான் நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கோயம்பேடு கிட்ட, அதனால் இங்கே வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் இட்லியும் சாம்பாரும் செஞ்சுருந்தேன். ஸோ குட்டீஸ் அத்தை ஹஸ்பண்ட் வந்துட்டு சாப்பிட்டாங்க. பட் என்னுடைய டைமிங் வந்துட்டு 11:00 தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்குள்ள நான் கடைக்கு கிளம்பிட்டதால பசி கரெக்டாக அந்த 11:00 வந்துட்டு நல்லா பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு ரெண்டு இட்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார், 2 குழிக்கரணி அளவுக்கு புதினா சட்னி. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது புதினா சட்னி அந்த ஹோட்டலில். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பியாச்சு. கிருஷ்ணன் மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். பாப்பா வந்துட்டு அத்தை வீட்டில் பார்த்தேன்.
அவரும் வந்துட்டு அங்கே ஸ்ட்ராபெரியும் அத்திப்பழமும் வாங்கிட்டு இருக்காரு. செம்ம க்ரௌடு, வெயில் வேற, நிற்கவே முடியல. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே திங்ஸ்லாம் வாங்கியாச்சு, பாதி திங்ஸ்லாம். மாஸ்க் போடு. ஸோ கோயம்பேட்டில் வந்துட்டு எல்லாம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே நலங்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வெயில், செம்ம வெயில். கரெக்டாக நாங்கள் அந்த 10:30 போல் வீட்டிலேருந்து கிளம்புனோம். 10:30 வீட்டிலேருந்து கிளம்புனோம். வரும்போது பார்த்திங்கன்னா மணி 2 ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக வெயிலில் மாட்டிக்கணும். ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இங்கே வந்துட்டு அத்தை எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருக்காங்க. தேங்காய்க்கு குங்கும மஞ்சள் வைக்கிறது எல்லாமே எடுத்து எடுத்து வச்சுட்ருக்காங்க தட்டில். ஸோ அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மா வந்துட்டு வரும்போதே முழு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாட்டுக்கோழி தொக்கு மாதிரி பண்ணியாச்சு, சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. முழு சிக்கனை இப்போ நம்ம ஓவனில், நம்மளோட ஓவன் ஓடிஜி இருக்குல்ல, அதில் வந்துட்டு அந்த ரொட்டேசரி மோடில் வச்சு சுத்த விட போகிறேன். ஸோ இதுதான் ஓவன் ஓடிஜி வாங்கி ஃபர்ஸ்ட் ரொட்டேசரி மோடில் இந்த மாதிரி முழு சிக்கன் செய்ய போகிறேன். கிரில்லு செஞ்சுருக்கேன், தந்தூரி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் ஏதாவது பன்னீர் டிக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன். பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முழு சிக்கன் வாங்கி நான் செய்ய போகிறேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ அம்மாவே கழுவிட்டு மசாலாலாம் தடவி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு அந்த ரொட்டேசரி சேட் வச்சு ஃபுல்லாக கோழி ஃபுல்லாக குத்தி நல்லா டைட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே, அதுக்கப்புறம் ரெண்டு கால் வந்துட்டு தொங்கிட்டுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தொங்க விடக்கூடாது. ஏன்னா சுற்றும்போது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி கோழி வந்துட்டு பிச்சுக்கும். அதனால் இந்த மாதிரி கயிறு போட்டு நல்லா கட்டி விட்டுருணும். ஃபுல்லாகவே கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட் பண்ணி மோடில் வைக்கணும், செட் பண்ணணும். நான் வந்துட்டு சிக்கன் அம்மா அந்த சைடு கழுவிட்டுருக்கும்போதே நான் இங்கே ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். சும்மா ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் மட்டும் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். அம்மா இது கழுவி முடித்து அதுக்கப்புறம் மசாலாம் தடவி ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ தான் நான் வந்துட்டு இந்த ரோட்டிசரி செட்டில் எல்லாத்தையுமே போட்டு டைட் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க போகிறேன். நல்ல சிக்கன் எவ்வளோ அந்த மசாலையில் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே வந்துட்டு கறியிலெல்லாம் அந்த ஜூசினஸ்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த க்ரம் ட்ரேயில் நான் அலுமினியம் ஃபாயில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த கோழி வேக வேக அதுலேருந்து அந்த ஜூசினஸ்லாம் வரும் இல்லையா, அதில் ஊற்றும் போது அப்படி அந்த க்ரம் ட்ரே வந்துட்டு ஒரு மாதிரி தீஞ்சி போயிட்டு கழுவ முடியாமல் போயிடும். அதனால் இது மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதில் வச்சு தொட்டு சாப்பிடும்போது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சூப்பராக கோழி சுற்றுது பாருங்கள். நான் கைக்கு வந்துட்டு க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். ஏன்னா உள்ளே வைக்கும்போது அந்த ரொட்டேசரி செட்டுக்கு நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது உள்ளே வைக்கும்போது அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. ஏன்னா கீழே இருக்கிற காயில், மேலே இருக்கிற காயில், இந்த ரெண்டு காயிலுமே நான் ஆண்டில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ வைக்கும்போது அனல் அடிக்குது, அந்தளவுக்கு ஹீட்டாக இருந்ததுனால நான் க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். இந்த என்னுடைய ஓவன் ஓடிஜி ஓவனோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், பார்க்காதவங்க பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். ஸோ கிரில்லு வந்துட்டு நான் அப்படியே ஓட்டீஸில் போட்டு வச்சுட்டேன். அது 1.5 கிட்ட ஆகும். நாட்டுக்கோழி தொக்கு மட்டும் அம்மா பண்ணியிருந்தாங்க, அதில் வந்துட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். இப்போ நலங்கு வைக்கிற டைம் வந்துருச்சு, அந்த நல்ல நேரம் வந்து வந்துருச்சு. அதனால் ஸோ அது வந்துட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். நலங்கு வைக்க வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டு வந்து ஆளில் வந்திருந்தாங்க. இது வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம், அண்ணனுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் நலங்கு வைக்கிறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் இது. இதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளிப்பிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நலங்கு வைக்கிறதா தான் இருக்கும். எல்லாரும் பண்ணாலும் கட்டு தருவான்
நல்ல வாக்கமா தான் துட்டி இருக்கு. சித்தி அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியல.
இவ்வளோ தூரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றிகள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.